ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உணவுத்துறையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5043 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உணவுத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ண 5043 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இது தான். இங்கே பாருங்கள், ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து போஸ்ட் நேமும் அப்புறம் வந்து சேலரிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட்டு, அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் இஎஸ்எம் கேட்டகரிக்கும் தனித்தனியாக வந்து வேகன்சிஸும் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஒன்று வந்து நார்த் ஜோனுன்னு கொடுத்துட்டு இப்போ ஜூனியர் இன்ஜினியர் வந்து கேட்டிருக்காங்க போல். இப்போ சிவில் இன்ஜினியரிங்கு, அப்புறம் அதிலேயே எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல், இந்த ஸ்டெனோகிரேடு, ஏஜி லெவல் 3 கிரேடு, இந்த மாதிரி வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சேலரியுமே வந்து வேரி ஆகுது. இப்போ ஜூனியர் இன்ஜினியருக்கு பார்த்திங்கன்னா 34,000 ஸ்டார்டிங் சேலரியே, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிரேடுக்கு 30,500 வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வேகன்சி டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்த் ஜோனு, நெக்ஸ்ட் சவுத் ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து வேரி ஆகுது. அதான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஜோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி டோட்டலாக 5043 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் நார்த் ஈஸ்ட் ஜோனு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், அதனால தான் வந்து இந்த ஜோன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஜேஇன்னா என்னென்னு தெரிலனா ஜூனியர் இன்ஜினியர், ஏஜின்னா அசிஸ்டன்ட் கிரேடு, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் ப்ரீஃபாக வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பிடபிள்யூ கேட்டகரிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையில் ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரே ஒரு ஜோனுக்கு தான் வந்து அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரே ஜோனுக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்னொரு டீட்டெயில்ஸ் கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாம் சென்டரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், இந்த லொக்கேஷன்லலாம் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் 500 ரூபீஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட்டு 5 அக்டோபர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். வெப்சைட் பார்த்தீங்கன்னா fci.government.in, இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதில் போய் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜிஎஸ்டியோடு சேர்த்து வந்து 500 ரூபீஸ் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி அப்புறம் உமன் கேட்டகிரிலாம் எந்த விதமான ஃபீஸ் கிடையாது அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணோம், அப்புறம் ஃபோட்டோகிராஃப் சைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். இது டோட்டலாக 46 பேஜஸ் கொண்ட ஒரு PDF, நீங்கள் இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து மேபி இருக்கலாம் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா, 5ஆம் தேதி வரலாம் விண்ணப்பிக்கலாம், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்